ஒருத்தர் வந்தார், சார் எங்கள் இலக்கிய மன்ற விழாவுக்கு நீங்கள் வந்து தலைமை தாங்கணும்னார். உடனே இவர் சொன்னார், பேச்சாளர், சார் இலக்கியத்தை பற்றி பேசுகிற தகுதி எனக்கு இல்லையே அப்படின்னார். உடனே அவர் கூப்பிட வந்தவர் சொன்னார், அந்த தகுதி உங்களுக்கு இல்லைங்கிறது எங்களுக்கும் தெரியும் சார், அதனால தான் உங்களை தலைமை தாங்க கூப்பிட்றேன் அப்படின்னார். அது சரி, தலைமைன்னா அதுக்கு இவர் என்ன தான் அர்த்தம் பண்ணுறாருன்னு தெரியல. ஒரே ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அவர் பேரில் மக்களுக்கு ரொம்ப மரியாதை, அவ்வளவு நல்லா ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு வந்தார். அவருக்கு வயசாகிட்டுது, அதனால் ஒரு நாள் அமைச்சரை கூப்பிட்டார். இதை பாருங்கள், எனக்கு வயசாகிட்டுது, அதனால் இந்த அரச பொறுப்பையெல்லாம் நீங்கள் ஏற்றுக்குங்க அப்படின்னார். அதுக்கப்புறம் ராணியை கூப்பிட்டார், வா நாம் இனிமேல் இங்கே இருக்க வேணாம், காட்டுக்கு போய் தவம் பண்ணலாம் அப்படின்னு கூப்பிட்டார். இந்த செய்தி மக்களுக்கு அறிவிக்கப்பட்டது. மக்கள் உடனே கூட்டம் கூட்டமாக அரண்மனைக்கு வர ஆரம்பிச்சுட்டாங்க. மன்னரை போய் பார்க்குறாங்க, அரசே தாங்கள் வந்து எங்களுக்கு தந்தை மாதிரி, நீங்கள் காட்டுக்கு போயிட்டால் நாங்கள்லாம் இங்கே எப்படி இருக்க முடியும், எங்களுக்கெல்லாம் எந்த துன்பமும் இல்லாமல் பார்த்துக்கிட்டு வர்றீங்க, இது மாதிரியான ஒரு அரசாட்சி இல்லைன்னா மக்கள் வந்து வாழ்ந்து என்ன பயன் அப்படின்னாங்க. இருந்தாலும் என்ன பண்ணுறது, வயசாகிட்ட காரணத்தினால இந்த முடிவுக்கு வர வேண்டியிருக்குது அப்படின்னாரா ராஜா. அப்படின்னா நீங்கள் காட்டுக்கு போக வேணாம், நாங்கள் போகிறோம், நாங்கள் அங்கே போய் தவம் பண்ணுறோம், வழிபாடு பண்ணுறோம், கடவுள் வருவார், அவர்கிட்ட வரம் வாங்கிட்டு வந்துடுறோம் அப்படின்னாங்களாம். அப்படி சொல்லிவிட்டு உடனே எல்லோரும் காட்டுக்கு போனாங்க. நாட்டு மக்கள் எல்லோரும் ஒட்டு மொத்தமாக வந்து காட்டில் உட்காந்துக்கிட்டு தவம் பண்ணுறதை பார்த்தார் கடவுள். உடனே புறப்பட்டு வந்தார். எல்லோரும் இப்படி வந்து உட்காந்துருக்குறீங்களே, என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்டார். உடனே மக்கள் எல்லோரும் ஒரு குரலில் சொன்னாங்க, சுவாமி எங்கள் மன்னன் ரொம்ப நாளைக்கு நல்லபடியாக இருக்கணும், அவர் வந்து மகிழ்ச்சியாகவும் உடல் நலத்தோடும் இருந்தால் தான் நாங்கள் அமைதியாக வாழ முடியும் அப்படின்னாங்க. சரி அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னார் ஆண்டவன். எங்கள் மன்னருக்கு இன்னும் ஒரு 100 வருஷம் ஆயுளை கொடுங்கோ அப்படின்னாங்க. அவ்வளவு தானே, சரி அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆண்டவன் போயிட்டார். மக்கள் மகிழ்ச்சியோடு திரும்பி வந்தாங்க, மன்னா கடவுள் வரம் கொடுத்துட்டார், நீங்கள் 100 வருஷம் வாழ போகிறீங்க அப்படின்னாங்க. இதை கேட்டதும் ராணி ராஜாவை வணங்கி நான் தவம் செய்ய போகிறேன் அப்படின்னு புறப்பட்டாங்க. உடனே மக்கள் என்ன நினச்சாங்க தெரியுமா, ஐயோ நாம் ராஜாவுக்கு மட்டும்தானே நீண்ட ஆயுள் வேணும்னு வரம் வாங்கினோம், ராணிக்கு வாங்கலையே, அதுதான் கோபத்தில் புறப்பட்டாங்க போல இருக்குது அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டாங்க. ஆனால் ராணி நினச்சது அது இல்லை, ராணி போய் தவம் பண்ணாங்க, கடவுள் காட்சி கொடுத்தார். இவங்க கேட்குறாங்க, சுவாமி ராஜாவுக்கு மட்டும் 100 வருஷம் ஆயுள்னு வரம் கொடுத்துட்டீங்க, அப்படின்னா குடிமக்களும் 100 வருஷம் இருக்கணும், இப்படிப்பட்ட குடிமக்கள் இல்லைன்னா அப்படிப்பட்ட அரசன் இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னாங்களாம். ஆண்டவன் பார்த்தார், சரி அவங்களும் 100 வருஷம் வாழ்வாங்க, அது மட்டும் இல்லை நீயும் 100 ஆண்டு காலம் வாழ வரம் அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மறைஞ்சிட்டார். இதில் ஆண்டவன் வர்றதும் மறையிறதும் முக்கியமில்லை, இதில் கவனிக்க வேண்டியது ஆள்கிறவனின் விசால மனம், குடிமக்களின் விசால மனம், ஆள்கிறவன் மனைவியினுடைய விசால மனம். இப்படி ஒரு நாடு இருந்துட்டுதுன்னா எப்படி இருக்கும் வாழ்க்கை நினச்சி பாருங்கள். அதனால தான் பெரியவங்கள்லாம் சொல்கிறாங்க, இதய வாசல் திறந்தே இருக்கணும், இதயத்தின் கதவுகளை மூடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், என்னுடைய இதய வாசல் எப்பவும் திறந்தே தான் இருக்குதுன்னார். எதனால் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டோம். டாக்டரே சொல்லிவிட்டார், என்னுடைய இதயத்தில் ஒரு ஓட்டை இருக்குது அப்படின்னு, வால்வு சரியில்லையா அப்படிங்கிறார். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க, அது உண்மைதான். ஒருத்தருக்கு அளவுக்கு மீறிய புகழ் வந்துட்டுதுன்னு வச்சுங்க, அது கூட ஆபத்தாக போயிடுறது உண்டு. பழங்காலத்துல எல்லாம் கிரேக்க தேசத்தில் ஒரு பழக்கம் உண்டான், அதாவது யாராவது ஒருத்தரை நாடு கடத்தணும்னா அதுக்கு ஒரு வழி உண்டு, அதாவது ஒருத்தரை நாடு கடத்தணும்னு மக்கள் விரும்புகிறாங்கன்னு வச்சுங்களேன், அவர் பேரை ஒரு மண்பாண்ட ஓட்டு சில்லில் எழுதி அதை வந்து ஒரு குறிப்பிட்ட பொது இடத்துல போட்டுற வேண்டியது, அவ்வளவுதான். இது மாதிரி பல பேர் போட்டுக்கிட்டே இருப்பாங்க, எல்லாம் அப்படியே குவிஞ்சு போயிடும். அந்த ஓட்டாஞ்சில்லு குவியலில் யாருடைய பேர் அதிகமாக இருக்குதோ அந்த நபரை ஒரு 10 ஆண்டுகள் நாடு கடத்தி விடுவாங்க, இது அந்த ஊர் வழக்கமாக. ஒரு நாள் அந்த குவியலுக்கு பக்கத்தில் ஒரு ஆள் நின்றுக்கிட்டு இருக்கிறான், அவன் கையில் ஒரு ஓட்டாஞ்சில்லு வச்சுருக்கிறான், அதில் யாரோட பேரையோ எழுதணும், எழுதி அந்த இடத்துல போடணுங்கிறது அவன் ஆசை. ஆனால் அவன் படிக்காதவன், அதனால் எழுத தெரியல. யாராவது அந்த வழியாக வர்றாங்களான்னு பார்த்துக்கிட்டே நின்றுக்கிட்டு இருந்தான். ஒரு பெரியவர் வந்துக்கிட்டு இருந்தார், அவர்கிட்ட ஓடினான்,
கையில் இருந்த மண்பாண்ட சில்ல கொடுத்தான். ஐயா, இதில் ஒரு பேர் எழுதி கொடுங்களேன்னா. அந்த பெரியவர் அதை வாங்கி கையில் வச்சுக்கிட்டு, என்ன பேர் எழுதணும் சொல்லு அப்படின்னா, இவன் சொன்னான், அரிஸ்டைடிஸ் அப்படின்னு எழுதுங்க அப்படின்னா. இதை கேட்டதும் அந்த பெரியவருக்கு அதிர்ச்சி. ஏன்னா அவர் தான் அரிஸ்டைடிஸ், தத்துவ மேதை அரிஸ்டைடிஸ் அவர். இருந்தாலும் நான் தான் அதுங்கிறத காட்டிக்காமல் அந்த ஆளுக்கிட்ட கேட்டார், அது சரிப்பா அரிஸ்டைடிஸுங்கிற பேரை எழுத சொல்கிற, அவர் உனக்கு என்ன கெடுதல் பண்ணார், அவர் பேரை இதில் எழுத சொல்கிறியே அப்படின்னு கேட்டிருக்கார். அதுக்கு இவன் சொன்னானா, அவர் எனக்கு எந்த கெடுதலும் பண்ணலை, அவரை நான் பார்த்தது கூட இல்லை அப்படின்ட்டுருக்கான். அப்புறம் எதுக்காக அவரை வந்து நாடு கடத்தணும்னு நீ ஆசைப்படுற அப்படின்னு கேட்டிருக்கார். இப்போ அந்த ஆள் சொல்கிறான், அரிஸ்டைடிஸை பற்றி எல்லோரும் பேசுகிறாங்க, அவர் ரொம்ப நல்லவர், அவர் ஒரு பெரிய அறிவாளிங்கிறாங்க, அவர் ஒரு பெரிய வள்ளல் பேரறிஞர், இப்படி எல்லாரும் சொல்கிறத கேட்டு கேட்டு எனக்கு ரொம்ப அழுத்து போயிட்டுது, அதனால தான் வெறுப்பாயிட்டேன் அப்படின்னு நானும். இதிலேருந்து என்ன தெரியுது, நாம் நல்லவனாக இருக்கிறதுல ஒன்றும் இடைஞ்சல் இல்லை, ஆனால் நம்மளை நல்லவன் நல்லவன் எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ இடைஞ்சல் ஆரம்பம்னு அர்த்தம். எதுவுமே அளவுக்கு மிஞ்சி போகாமல் பார்த்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அளவுக்கு அதிகமாக ஆசைப்படாதவங்களில் ஆப்ரஹாம் லிங்கனும் ஒருத்தரான். அவர் ஒரு தடவை தன்னுடைய நண்பர்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாராம். ஒருத்தர் கேட்டிருக்கார், ஒரு மனுஷனுக்கு கால்கள் வந்து எவ்வளோ உயரம் இருக்கணும் அப்படின்னு கேட்டாராம். இதுக்கு ஆப்ரஹாம் லிங்கன் சொன்னாராம், அது என்ன இடுப்புலேருந்து தரையை தொடுற அளவுக்கு உயரம் இருந்தால் போதும் அப்படின்னாராம். ஒரு ஜென் துறவி, அவருக்கு ரொம்ப வயசாயிட்டுது, கடைசி காலம், நண்பர்களையெல்லாம் கூப்பிட்டார், நண்பர்களே நான் வந்து வித்தியாசமான முறையில் சாகணும்னு ஆசைப்பட்றேன், அதுக்கு ஏதாவது யோசனை சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டாராம். நண்பர்கள் சிரித்தாங்க, என்ன பேச்சு பேசுகிறீங்க, சாவறதுங்கிறது என்ன விளையாட்டுத்தனமான காரியமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த துறவி கொஞ்சம் நேரம் யோசனை பண்ணார், அப்புறம் கேட்டாராம், இதுவரைக்கும் யாராவது நடந்துக்கிட்டே இறந்துருக்குறாங்களா அப்படின்னாராம். எல்லாரும் இல்லைன்னாங்களாம். ஒருத்தர் மட்டும் சொல்லியிருக்கார், அப்படியும் ஒருத்தர் இறந்துருக்கிறதாக ஒரு கதையில் படிச்சிருக்கிறேன், ஒரு ஞானியால் தான் அப்படியெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு அவர் சொன்னாராம். சரி அப்படின்னா அந்த முறை நமக்கு வேணாம், நின்றுக்கிட்டே யாராவது உயிரை விட்டுருக்காங்களா அப்படின்னு விசாரித்தாராம். அப்படியும் ஒருத்தர் இறந்துருக்கிறார் அப்படின்னாங்களாம். மறுபடியும் அந்த துறவி யோசனை பண்ணியிருக்கிறார், ஏதாவது வித்தியாசமான முறையில் நாம் வந்து போகணும் அப்படிங்கிறது அவருடைய விருப்பம். மனிதன் எப்படி வாழ்கிறானோ அப்படி இறப்பது தான் நல்லது. சரி, யாராவது தலைகீழாக வந்து யோகம் செய்யும் நிலையில் இறந்துருக்கிறாங்களா அப்படின்னு விசாரித்தாராம். நண்பர்கள் சிரித்தாங்க, தலைகீழாக நின்னபடி இறந்ததாக நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை, அது முடியாத காரியம் அப்படின்னு இருக்காங்க. இப்போ அந்த துறவிக்கு திடீர்னு உற்சாகம் வந்துட்டது, உடனே எழுந்திருச்சார், தலைகீழாக நின்னார், அப்படியே உயிரை விட்டுட்டார். அவ்வளோதான், அந்த மடாலயத்தில் ஒரே குழப்பம், எப்படி அவரை கீழே இறக்கி படுக்க வைக்கிறது அப்படின்னு புரியல. இப்படி உயிர் விடுறதை பற்றி அவங்க இதுவரைக்கும் கேள்விப்பட்டதும் இல்லை. உண்மையிலேயே வந்து இவர் வந்து இறந்து தான் போனாராங்கிறதும் தெரியல. சோதிச்சு பார்த்தாங்க, இதய துடிப்பு நாடி துடிப்பு எல்லாம் நின்று போயிருந்தது. இவர் எப்பவும் இப்படி தான், என்ன பண்ணுறது இப்போது அப்படின்னு சொல்லி எல்லோரும் குழம்பிக்கிட்டு இருக்கிற சமயத்தில் ஒரு பெரியவர் யோசனை சொன்னார், இந்த துறவியோட மூத்த சகோதரி பக்கத்து மடாலயத்தில் இருக்கிறாங்க, அவங்கள இங்கே அழைச்சிட்டு வந்தால் ஏதாவது வழி கிடைக்கும் அப்படின்னார். அந்த அம்மாவுக்கு 90 வயசு, அழைச்சிட்டு வந்தாங்க. ஒரு குச்சியை ஊன்றிக்கிட்டு அப்படியே மெதுவாக நடந்து வந்தாங்க. வந்து, தம்பி தலைகீழாக நின்று உயிர் விட்டு இறக்கிறத பார்த்தாங்க, தம்பின்னு கூப்பிட்டு பார்த்தாங்க, ஒன்றும் காணோம். உடனே என்ன பண்ணாங்க, தன்னுடைய கைத்தடியால் தம்பியோட உடலை ஒரு தட்டு தட்டினாங்க. ஏப்பா, சாகிறப்பவும் உன்னுடைய குறும்புத்தனத்தை விடலையா, இப்படியாடா சாகிறது, ஒழுங்காக செத்து தொலை அப்படின்னாங்களாம். அவ்வளவுதான், உடனே அந்த துறவி திரும்பி நேராக நின்னார், அக்கா கோவப்படாத, நான் ஒழுங்காக சாகிறேன், எப்படி செத்தா என்ன, எல்லாம் எனக்கு ஒன்று தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே தரையில் படுத்து உயிரை விட்டாராம். அதுக்கப்புறம் அந்த அம்மா கோலை வந்து கையில் எடுத்துக்கிட்டு அப்படியே திரும்பி கூட பார்க்காம அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்களாம். மரணத்தை ஒரு விளையாட்டாக ஆக்கிய அந்த துறவிக்கு வாழ்க்கையே ஒரு விளையாட்டாக தான் இருந்திருக்குது. எந்த நோக்கமும் இல்லாமல் செயல்படுறதுன்னா என்னங்கிறதும் அவருக்கு தெரிஞ்சிருக்குது. பயனை எதிர்பார்க்காமல் பணி செய்து வாழ்ந்து மறைந்த மகானவர், தம்முடைய தொழிலை வந்து விளையாட்டு போல் செய்ய தெரிஞ்சவருக்கு வாழ்க்கையே ஒரு விளையாட்டாக மாறிடும், எல்லாமே விளையாட்டாகி விடுகிற போது மரணமும் விளையாட்டாகிவிடும் அப்படிங்கிறது தான் அந்த தத்துவம்.
ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ளே இருக்கிற உண்மையான நடிகனை வந்து நீங்கள் அடையாளம் கண்டுபிடிக்கணும். நீங்கள் நடிக்க வேண்டியதே இல்லை, நீங்கள் ஏற்கனவே நடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. நீங்கள் இந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். இதுதான் ஞானிகளுடைய கருத்து. நீங்கள் தெருவில் நடந்து போயிட்டுருக்கிறீங்க, எதிரில் வர்றவர் உங்களை பார்த்து எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்குறார். நல்லா இருக்கிறேங்கிறீங்க. உண்மையிலேயே நாம் நல்லா இருக்க மாட்டோம், ஏதாவது உடம்புல கோளாறு இருக்கும், ஆனால் அப்படி சொல்லுவோம் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு. அது நடிப்பு தானே. உங்களை சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். உடனே கொஞ்சம் நிதானமாக யோசித்து பாருங்கள், உண்மையிலேயே உங்கள் மனசு மகிழ்ச்சி அடைஞ்சுட்டுதா? அது நடிப்பு தானே. வாழ்க்கையை சரியாக புரிஞ்சுக்கிட்டால் எல்லாமே நடிப்புங்கிறது புரியும். கல்யாண பத்திரிக்கை அனுப்பியிருந்தேனே, ஏண்டா வரலன்னு கேட்டான் ஒருத்தன். வந்திருந்தேனே அப்படின்னு ஆனால் இவன், டேய் ஏண்டா போய் சொல்கிற, நான் பத்திரிக்கையே உனக்கு அனுப்பலையே அப்படின்ட்டுருக்கான் அவன். அதுக்கு இவன் சொன்னானா, பத்திரிக்கை அனுப்புனேன்னு நீ போய் சொல்கிறப்போ கல்யாணத்துக்கு வந்தேன்னு நான் போய் சொல்லக்கூடாதா அப்படின்னு ஆனால். ஒரு பெரிய பியானோ கலைஞர், வியன்னாவில் இருந்தார். ரொம்ப புகழ்பெற்ற இசை கலைஞர் அவர். இங்கிலாந்து மகாராணி விக்டோரியா அவருடைய சங்கீதத்தை கேட்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அவரை அரண்மனைக்கு கூப்பிட்டாங்களாம், பியானோ வாசிக்க சொல்லி கேட்டாங்களாம். இவரும் ரொம்ப பிரமாதமாக வாசித்து காட்டியிருக்கார். உடனே பாராட்டி பரிசுகள்லாம் கொடுத்து அனுப்புனாங்களாம். அந்த இசையை கேட்குறதுல அரசிக்கு ரொம்பவும் ஆர்வம் உண்டு. அதனால் அதுக்கப்புறமும் அந்த கலைஞர் அடிக்கடி அரண்மனைக்கு வர வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. ஏன்னா அரசி கூப்பிட ஆரம்பித்தாங்க, இவர் போகணும், அங்கே இசை நிகழ்ச்சி நடத்தணும், இவர் அங்கே பாடி வாசிக்கிறது உண்டு. ஒரு தடவை வந்து மகாராணி அவரை பார்த்து, உங்கள் நாட்டு தேசிய கீதம் பாடுங்களேன் அப்படின்னு கேட்டாங்களாம். உடனே அவர் தன்னுடைய நாடான ஆஸ்திரியாவின் தேசிய கீதத்தை பாடியிருக்கிறார். அவர் பாட ஆரம்பித்த உடனே மகாராணி எழுந்திரிச்சு நின்னாங்களாம். அதுக்கு மரியாதை செலுத்துகிற நோக்கத்தோடு பாட்டு முடிகிற வரைக்கும் அப்படியே நின்றுக்கிட்டு இருந்தாங்களாம். இதுதான் அந்த அரசியினுடைய பெருந்தன்மை. அதாவது நாட்டுப்பற்றுங்கிறது அந்த அளவுக்கு அப்படி இருக்கணும். இப்படி ஒரு அரசியே நம்ம நாட்டு தேசிய கீதத்துக்கு எழுந்திரிச்சு நின்று மரியாதை செலுத்துகிறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சிக்கும் பொழுது அந்த முதிய கலைஞரின் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லையாம். அதுக்கப்புறம் அந்த பியானோ கலைஞர் ஒரு நாள் தன்னுடைய நண்பர் ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாராம். அப்போ சொன்னாராம், மகாராணியார் வந்து எனக்கு எவ்வளவோ பரிசுகள்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஒரு தடவை எனக்கு வைரக்கல் பதித்த அணி ஒன்றை கூட பரிசாக கொடுத்தாங்க. ஆனால் அதை விட உயர்ந்த விலை மதிக்க முடியாத அணி என்ன தெரியுமா? நான் என்னுடைய நாட்டு தேசிய கீதத்தை நான் பாடுறப்போ அவங்க எழுந்திரிச்சு நின்று மரியாதை செலுத்தினாங்களே, அதுதான் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பரிசு அப்படின்னாராம். எனக்கு தெரிஞ்ச சங்கீத வித்வான் ஒருத்தர் இருக்கார். சமீபத்தில் ஒரு நாள் அவரை பார்த்தேன். எப்படி போயிட்டுருக்கு உங்கள் தொழில் அப்படின்னு கேட்டேன். ரொம்பவும் வித்தியாசமாக போயிட்டுருக்குங்க அப்படின்னார். என்ன சொல்கிறீங்க அப்படின்னேன். முன்னாடியெல்லாம் நான் பாடினா எதிரில் இருக்கிறவங்க தான் எழுந்திரிச்சு போயிட்டு இருந்தாங்க. இப்போ எப்படின்னா, நான் பாட ஆரம்பிச்சுட்டா உடனே பக்கவாத்தியக்காரனே எழுந்திரிச்சு போயிடுறான் அப்படின்னார் ரொம்ப வேதனையோடு. இந்த உலகத்தில் நாம் நல்லபடியாக இருக்கணும்னா அதுக்கு முக்கியமாக தேவைப்படுறது ரெண்டு. ஒன்று செல்வம், இன்னொன்று அறிவு. சரி, இது ரெண்டில் சிறந்தது எது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்கிறது? இதே கேள்வியை ஹஸ்ரத் அலி அவர்கள்கிட்ட கேட்டாங்களாம். அவர் ஒரு பெரிய அறிஞர். கேள்வி கேட்டவங்களும் சாதாரண ஆட்கள் இல்லை, இவங்களும் அறிஞர்கள். ஒரு நாள் ஹஸ்ரத் அலி அவர்கள்கிட்ட 10 அறிஞர்கள் வந்தாங்களாம். ஐயா, நாங்கள் 10 பேரும் உங்கள்கிட்ட ஒரே கேள்வியை தான் கேட்க வந்திருக்கிறோம், ஆனால் எங்கள் 10 பேருக்கும் நீங்கள் தனித்தனியாக பதில் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது அவங்க ஒரே கேள்விக்கு இவர்கிட்டே இருந்து 10 விதமான பதில் எதிர்பார்க்குறாங்க. சரி கேளுங்க, என்ன கேள்வி அப்படின்னார் அவர். அப்போ தான் அவங்க கேட்டாங்களாம், செல்வம் அறிவு இது ரெண்டில் சிறந்தது எது? இதுதான் கேள்வி. ஹஸ்ரத் அலி என்ன பண்ணார் தெரியுமா? அவங்கள ஒவ்வொருத்தராக கூப்பிட்டார், ஒவ்வொரு விதமான பதிலை சொல்லி அனுப்புனார். முதல்ல ஒருத்தரை கூப்பிட்டார், சொன்னார், அறிவுங்கிறது தீர்க்க தரிசிகள், ஞானிகள், மகான்கள் இவங்களோட பரம்பரை சொத்து. ஆனால் செல்வம்ங்கிறது கொடுங்கோலரின் ஆயுதம், அதனால் அறிவு தான் சிறந்தது அப்படின்னார். ரெண்டாவது ஆளை கூப்பிட்டார், உங்ககிட்ட செல்வம் இருந்தால் நீங்கள் தான் அதை காப்பாற்றணும், ஆனால் அறிவு வந்து உங்களை எப்பவும் காப்பாற்றும், ஆகவே அறிவு தான் சிறந்தது அப்படின்னார். மூணாவது ஆளை கூப்பிட்டார், செல்வந்தனுக்கு எப்போதும் விரோதிகள் அதிகம், ஆனால் அறிஞனுக்கு நண்பர்கள் அதிகம், அதனால் அறிவு தான் சிறந்ததுன்னார். அடுத்தவரை கூப்பிட்டார், செல்வம் அடுத்தவங்களுக்கு கொடுக்க கொடுக்க குறையும், ஆனால் கல்விங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே வரும், கொடுக்கறதுனால குறையாது,
அதனால் அறிவு தான் சிறந்ததுன்றார். இன்னொருத்தரை கூப்பிட்டார், அறிவுள்ளவன் எப்பவும் வந்து அதை அடுத்தவங்களுக்கு வாரி வழங்கிக்கிட்டே இருப்பான், அதனால் அவங்ககிட்ட தாராளத்தன்மை இருக்கும். ஆனால் செல்வந்தன்கிட்ட கஞ்சத்தனம் தான் இருக்கும், அதனால் அறிவு தான் சிறந்ததுன்றார். ஆறாவது நபரை கூப்பிட்டார், செல்வத்தை வந்து கள்ளுவர்கள் திருடிக்கிட்டு போக முடியும், ஆனால் அறிவை வந்து அப்படி திருடிக்கிட்டு போக முடியாது அப்படின்னார். ஏழாவது நபரை கூப்பிட்டார், செல்வம் வந்து கால ஓட்டத்தில் அழிஞ்சிரும், ஆனால் அறிவை வந்து கால ஓட்டம் ஒன்றும் பண்ண முடியாது, ஆகவே அறிவே சிறந்ததுன்னார். எட்டாவது ஆளை கூப்பிட்டு சொன்னார், செல்வத்துக்கு எப்பவும் எல்லை உண்டு, நிறைவு உண்டு, அளவு உண்டு, கணக்கு உண்டு, ஆனால் அறிவுக்கு அப்படிப்பட்ட எல்லை எதுவும் கிடையாது, அதனால் அதுதான் சிறந்ததுன்னார். அடுத்தவனை கூப்பிட்டார், செல்வம் வந்து உள்ளத்தில் உள்ள ஒளியை வந்து போக்கிவிடும், இருட்டை உண்டாக்கிவிடும், விரிந்த மனப்பான்மையை வந்து குறுகலாக்கிவிடும், ஆனால் அறிவு அப்படி இல்லை, இருண்ட உள்ளத்தில் ஒளியை பாய்ச்சி அதை விசாலப்படுத்துது, அதுதான் சிறந்ததுன்னார். கடைசியாக பத்தாவது நபரை கூப்பிட்டார், செல்வம் வந்து மனசில் செருக்கை உண்டாக்குது, ஆணவத்தை ஏற்படுத்துது, அதனால் நானே கடவுள்னு நினைக்கிற அளவுக்கு மனுஷனை வந்து தாழ்த்தி விடுது, ஆனால் அறிவு வந்து பணிவையும் பண்பாட்டையும் வளர்க்குது, அதனால் அறிவு தான் சிறந்ததுன்னார். ஆக இப்படி பத்து பேருக்கும் பத்து விதமாக பதில் சொன்னது மூலமாக ஹசரத் அலி அவர்கள் அறிவு தான் செல்வத்தை விட சிறந்தது அப்படிங்கிறதுக்கு பத்து காரணங்களை சுட்டி காட்டியிருக்கார். அந்த அறிஞர் பத்து பேர் கேட்ட ஒரே கேள்விக்கு பத்து பதிலை சொன்னார். நமக்கு வேண்டிய ஒருத்தர் பத்து பேர் கேட்ட கேள்விக்கு ஒரே பதிலை சொல்லி சமாளித்தார். கேள்வி என்ன தெரியுமா, என்கிட்ட வாங்கின கடனை எப்போயா திருப்பி கொடுக்க போகிற, இதுதான் அந்த பத்து பேரும் கேட்ட ஒரே கேள்வி. இந்த மாதம் 26ஆம் தேதி தந்துடுறேன் அப்படிங்கிற ஒரே பதில் சொல்லி அவ்வளவு பேரையும் இவரை அனுப்பி வச்சுட்டாராம். எல்லாரும் போனதுக்கப்புறம் இவரை தனியாக கூப்பிட்டு கேட்டிருக்கிறாங்க, அது என்ன சார் கணக்கு, 26ஆம் தேதி அன்னைக்கு என்ன அதிசயம் நடக்க போகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதிசயம் அன்னைக்கு இல்லை, அதுக்கு முத நாளே நடக்க போகுதுன்னாராம். விவரமாக சொல்லுங்கன்னு இருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க, 26ஆம் தேதி தானே எல்லாரையும் வர சொல்லியிருக்கிறேன், அதுக்கு முத நாளே நான் புறப்பட்டு தலைமறைவாயிட போகிறேன் அப்படின்னாராம். ரொம்ப பெருமையாக. துருக்மேனியாவில் அஷ்காபாத் அப்படின்னு ஒரு நகரத்தில் ஒரு புவியியல் விஞ்ஞானி இருந்தார். அவர் ஒரு நாய்க்குட்டி வளர்த்தார். ஒரு நாள் முன்னிரவு நேரம் ஒரு மேஜைக்கு முன்னாடி உட்காந்து அந்த விஞ்ஞானி ஏதோ கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறார். அவருக்கு ஒரு சின்ன பெண் குழந்தை, அது தொட்டிலில் தூங்கிகிட்டு இருக்குது. அந்த நாய்க்குட்டியும் ஒரு மூலையில் படுத்து அது பாட்டுக்கு தூங்கிகிட்டு இருந்தது, ஒரே அமைதி. அந்த நேரத்தில் திடீர்னு அந்த நாய்க்குட்டி துள்ளி எழுந்திருச்சுது, நேராக குழந்தைகிட்ட ஓடிச்சு அந்த குழந்தைய அது போட்டிருந்த ட்ரெஸ்ஸோடு சேர்த்து கவ்வி தூக்குச்சு, தூக்கிக்கிட்டு வாசல் பக்கம் ஓடிச்சு. நாய்க்குட்டி குழந்தைய கவ்வி தூக்க முடியுமாங்கிற சந்தேகம் உங்களுக்கு இல்லையா, நீங்கள் வந்து நம்ம ஊர் நாய்க்குட்டியவே பார்த்து பழக்கப்பட்டிருக்கீங்க, அதனால் நம்புறதுக்கு சிரமமாக இருக்கும். அந்த ஊரில் எல்லாம் அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ஒரு ஏதோ கண்ணுக்குட்டி மாதிரி இருக்கும். விஞ்ஞானி அதை பார்த்துட்டார். உடனே அந்த நாய்க்கு வந்து வெறி பிடிச்சிட்டுதுன்னு முடிவு பண்ணிவிட்டு தன்னோட கை துப்பாக்கி எடுத்தார். எடுத்துக்கிட்டு ஓடி வந்தார். அவர் வெளியில் வந்து நாய்க்குட்டி எங்கே அப்படின்னு பார்த்து தேடுறார். அந்த நேரத்தில் அந்த வீடு வந்து இடிஞ்சு விழுது. காரணம் பூமி அதிர்ச்சி. இப்படி பூமி அதிர்ச்சி உண்டாக போகுதுங்கிறது அந்த நாய்க்குட்டிக்கு முன்னாடியே தெரிஞ்சு போச்சு. அதுதான் குழந்தைய தூக்கிட்டு வெளியில் ஓடு வந்திருக்குது. அது மூலமாக அந்த குடும்பத்தையே காப்பாற்றியிருக்குது அந்த நாய்க்குட்டி. இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடியே சில பிராணிகளுக்கு இப்படி நடக்க போகுதுங்கிறது தெரிஞ்சிருக்கு தான். ஆமாம், அந்த நகரத்தில் 3 நாளைக்கு முன்னாடியே பாம்பு பல்லி இதெல்லாம் அது தங்கியிருந்த வலையை விட்டு வெளியில் ஓடி வந்துட்டுது. அதே மாதிரி அங்கேருந்த புறாவெல்லாம் பறந்து போயிடுச்சான். இதே மாதிரி யுகோஸ்லவியாவில் கூட ஒரு நகரம், அங்கே ஒரு நாள் ராத்திரி ஒரு மிருகக்காட்சி சாலையில் திடீர்னு ஒரு பெரிய கலவரம், கூச்சல், குழப்பம். அங்கே இருந்த கழுதை, புலி, யானை, பறவை எல்லாம் கண்ணாபின்னான்னு கத்த ஆரம்பிச்சுட்டுது. நேர் யானை அதுக்குன்னு போடப்பட்டிருந்த தடுப்பையே தாண்டி குதித்து வெளியில் வந்துட்டு தான். மறுநாள் தான் எல்லாருக்கும் விஷயம் புரிஞ்சுது. அடுத்த நாள் காலையில் அங்கே பூமி அதிர்ச்சி உண்டாயிட்டது. இப்போ பாருங்கள், அதாவது மனுஷனை போய் தீர்க்க தரிசி அது இதுன்னு சொல்லிகிட்ருக்குறோம், இவனை விட அது பரவாயில்லைன்னு தோணுது. அதாவது மிருகங்கள் ஒன்று நடக்க போகுதுங்கிறத முன்னாடியே புரிஞ்சுக்குதே. சரி, இதெல்லாம் எப்படி அது முன்கூட்டி புரிஞ்சுக்குது, அதுதான் படைப்பு ரகசியம். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் மனுஷன் வந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கிறான். விஞ்ஞானிகளோட ஆராய்ச்சியெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், வீட்டுக்குள்ளேயே சில ஆராய்ச்சி பண்ணி பாருங்களேன். இப்போ சில யோசனை சொல்லி அதை சோதனை பண்ணி பாருங்கோ அப்படின்னு ஒருத்தர் சொன்னாராம். அதாவது இப்போ மழை வருமா வராதா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா, உடனே ஒரு பூனைக்குட்டி பின்னாடியே மெதுவாக போய் அது என்ன செய்யுதுன்னு கவனித்து பார்க்கணும். பூனைக்குட்டி தன்னோட பாதத்தினால சுகத்தில் வந்து அப்படி கீறிக்கிட்டு இருக்கும், அப்படி கீறினா கண்டிப்பாக மழை வரும். சில சமயம் பூனைக்குட்டி அப்படி மல்லாந்து படுத்துக்கிட்டு பாதத்தை உயர தூக்கும், அப்படியும் எப்படியும் புரளும். இப்படி செஞ்சதுன்னா அன்னைக்கும் மழை இருக்காது.
அதனால் முன்னாடி இருந்தது மழை வர்றதுக்கு அறிகுறி, இது மழை இல்லைங்கிறதுக்கு அறிகுறி. பறவைகள் பிராணிகள் இதுகளோட நடவடிக்கைகளை பார்த்துட்டு அதையெல்லாம் அடிப்படையாக வச்சு தான் காலநிலையை கண்டுபிடிக்கிற கருவிகளை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. வாத்து இருக்குல்ல, சில சமயம் தன்னோட அலகை தன்னோட இறகுகளில் அப்படியே புதைச்சிக்கும். அப்படி செஞ்சால் குளிர்காலம் வரப்போகுதுன்னு அர்த்தம். பருவநிலை குளிராக மாறப்போகுதுங்கிறதுக்கு இதுதான் அறிகுறி. சிட்டுக்குருவி இருக்குதுல்ல, அதெல்லாம் புழுதியில் உழுந்து புரளும், சிறகுகளை வந்து படபடன்னு அடிச்சுக்கும். அப்படி செஞ்சால் மழை வரப்போகுதுன்னு அர்த்தம். ஒன்று மட்டும் நாம் நல்லா தெரிஞ்சுக்கணும், இயற்கையின் சீற்றம்னு சொல்கிறோம் இல்லையா, இயற்கை ஏன் நம்ம மேலே கோவப்படுது? இயற்கையை நாம் அனுசரித்து போகிறதில்ல, அதனால் கோவப்படுது. காடுகளை அழிக்கப்படாது, விலங்குகளை கொல்லப்படாது, இயற்கை ஏற்படுத்தி வச்சிருக்கிற சமநிலையை கெடுக்கப்படாது. அதை புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தோம்னா பூமியும் நடுங்காது, நாமளும் நடுங்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஒருத்தர் இருந்தார், சாராய கடைக்கு போனாராம், நிறைய சாப்பிட்டார். அப்புறம் சொன்னார், இது ரொம்ப அற்புதமான சரக்கு போல் இருக்குது, உள்ளே போன உடனே இந்த பூமியே நடுங்கிறது மாதிரி இருக்குது எனக்கு அப்படின்னாராம். இதுக்கு கடைக்காரர் சொல்லியிருக்கார், நீங்கள் சாப்பிட்டது வெறும் பச்சை தண்ணி தாங்க, இப்போ ஏற்பட்டிருக்கிறது நிஜம் பூமி அதிர்ச்சி அப்படின்னாராம். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜாவுக்கு ஒரு மந்திரி. ராஜா ரொம்ப நியாயமானவர், நேர்மையானவர், கண்டிப்பானவர். தப்பு செய்கிறது யாராக இருந்தாலும் தண்டனை கொடுப்பார். வேண்டியவங்களுக்கு ஒரு நியாயம், வேண்டாதவங்களுக்கு ஒரு நியாயங்கிறதெல்லாம் அவர்கிட்ட கிடையாது. ஒரு சமயம் அரசவையில் அந்த அமைச்சரே வந்து விதிமுறைகளுக்கு புறம்பாக ஏதோ நடந்துக்கிட்டு இருக்கார். மன்னருக்கு கோபம் வந்துட்டுது. உடனே அந்த அமைச்சரை கிட்டத்தில் கூப்பிட்டு அவர் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை கொடுத்துட்டாராம். உடனே அந்த அமைச்சர் என்ன பண்ணார் தெரியுமா, நேராக போனார், அங்கே நின்றுக்கிட்டு இருந்த இன்னொருத்தர் கன்னத்தில் ஓங்கி அரைஞ்சார். அறை வாங்கினவர் திகைச்சு போயிட்டார், இவர் ஏன் நம்மளை வந்து அரைகிறார் அப்படின்னு யோசனை பண்ணார். மன்னரும் திகைச்சு போயிட்டார், நாம் இவர் அரைஞ்சால் அதுக்காக இவர் போய் இன்னொருத்தரை அரையணுமா அப்படின்னு யோசனை பண்ணார். அவர் இவருக்கு என்ன பைத்தியமானு கூட நினைக்க ஆரம்பிச்சுட்டார். ஆனால் என்ன ஆச்சுன்னா, அப்புறம் அமைச்சர் அவர் கவனிச்சிக்கிட்டு இருந்தாரா, அவர் இன்னொருத்தர் அரைஞ்சார் இல்லையா, அந்த அறை வாங்கின ஆசாமியை பார்த்து கத்திக்கிட்டு இருந்தார். யார், அமைச்சர். ஏப்பா, என்கிட்ட அறையை வாங்கிக்கிட்டு இப்படி விவரம் இல்லாமல் நின்றுக்கிட்டு இருக்கிறியே, நான் உனக்கு கொடுத்ததை நீ வேறு யாருக்கிட்டையாவது கொடுத்துரு அப்படின்னார். உடனே அந்த ஆள் பார்த்தான், தனக்கு அடுத்தபடியாக நின்றுக்கிட்டு இருந்தவனை ஓங்கி ஒரு அறை அரைஞ்சான். அவன் கண்ணத்தை தடவிட்டே யோசனை பண்ணான், இது ஏதோ புரிஞ்சுக்கிட்ட மாதிரி அடுத்தாப்பில் நின்றுக்கிட்டு இருந்தவனை அரைஞ்சான். இப்படி இந்த அறை வந்து மாறி மாறி போய்கிட்டே இருக்குது, ஊர் பூரா பிரயாணம் பண்ண ஆரம்பிச்சுட்டுது. அன்றைக்கி ராத்திரி அந்த ராஜா படுக்கிறதுக்காக போனார். அந்த நேரம் பார்த்து அவர் கன்னத்தில் பலார்னு ஒரு அறை விழுந்தது. நம்மளே அரைகிறது யார் அப்படின்னு அதிர்ச்சியோடு மன்னர் திரும்பி பார்க்குறாரு. அரைஞ்சது அவரோட மனைவி. என்னாச்சு உனக்குன்னு கத்துனார் ராஜா. உங்களுக்கு தெரியாதா, ஊர் பூரா ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் மூலமாக இந்த அறை வந்து பிரயாணம் பண்ணிக்கிட்டு வருது அப்படின்னாங்க அந்த அம்மா. அப்படின்னா ஆரம்பித்த இடத்துக்கே வந்துட்டுதா அப்படின்னாராம் மன்னர். என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டிருக்காங்க. இவர் விவரத்தை சொன்னாராம். அப்படின்னா நீங்கள் ஆரம்பித்து வச்ச இந்த விளையாட்டை நான் முடிச்சு வச்சுட்டேன் அப்படின்னாங்களாம் அந்த அம்மா. மறுநாள் காலை மறுபடியும் அரசவை கூடிச்சு அந்த அமைச்சர் மன்னரை பார்த்து கேட்டார், என்ன மகாராஜா, என்கிட்ட கொடுத்ததை திருப்பி வாங்கிட்டீங்களா அப்படின்னாராம். இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னார் மன்னர். ஆனால் நான் எதிர்பார்த்தேன், அது எங்கே போயிட போகுது, ஊர் பூரா சுற்றி கடைசியில் உங்ககிட்ட தான் வந்து சேரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னாராம் அமைச்சர். இந்த கதை வந்து வேடிக்கையாக இருந்தால் கூட இதில் உள்ள கருத்து முக்கியமானது. இந்த உலகத்தில் பல கருத்துக்கள் இப்படி தான் மாறி மாறி சுற்றி வந்துக்கிட்டே இருக்குது. நம்மளும் ஒருத்தன் தன்னுடைய நண்பன் ஒருத்தனை கடத்தருவில் பார்த்தான். உடனே ஓடி போய் பலாருன்னு ஒரு அறை கொடுத்தானான். அவன் கண்ணத்தை தடவிட்டே ஏண்டா என்ன அரைஞ்சேன்னு கேட்டிருக்கான். நீ ஏண்டா என்னை முட்டாள்னு என் மனைவிகிட்ட போய் சொன்னேன் அப்படின்ட்டுருக்கான் அவன். உன்னை ஒரு முட்டாள்னு சொன்னதுக்காகவா நீ என்ன அரைஞ்சே அப்படின்னு கேட்டிருக்கான் இவன். டேய், நான் அதுக்காக அறையலப்பா, அது ஒரு பெரிய ரகசியம், நான் முட்டாளுங்கிறது. அந்த ரகசியத்தை நீ வந்து ஏன் எங்கள் வீட்டில் போய் சொன்னேன், அதுக்காக தான் அரைஞ்சேன் அப்படின்னு நான் அவன். பக்தின்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து மூன்று வகைப்படும் அப்படிங்கிறார் ஒரு பெரியவர். அது என்ன மூணு வகைன்னா, தெய்வ பக்தி, அடியார்கள் பக்தி, குரு பக்தி. அடியார் பக்தியை விட தெய்வ பக்தியை விட குரு பக்தி தான் ரொம்பவும் சிறந்ததுங்கிறார் அவர். தெய்வத்துக்கிட்ட செஞ்ச பாவம் குருநாதர்கிட்ட தீர்ந்துருமா, குருநாதர்கிட்ட செஞ்ச பாவம் தெய்வத்துக்கிட்ட போனாலும் தீராதான், இப்படி பெரியவங்களாம் சொல்லி வச்சுருக்கிறாங்க. ஒரு காடு, அங்கே அயோத தௌமியர் அப்படின்னு ஒரு தபோதனர், அவர் பல மாணவர்களை ஒன்றா சேர்த்து ஒரு குருகுலம் நடத்திக்கிட்டு இருக்கிறார். பல தரப்பட்டவங்க, பல திறப்பட்டவங்க மாணவர்கள் அதில் சேர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பாஞ்சால ராஜகுமாரன் ஒருத்தனும் அந்த குருகுலத்தில் சேர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறான். அவன் பேர் ஆருணி. பெரிய இடத்து புள்ள, இருந்தாலும் படுப்பில் ரொம்ப கெட்டிக்காரனாக இருந்தான்.
அவன்தான் அங்கே முதல் மாணவன். ஒரு நாள் குருநாதர் அந்த அரசகுமாரனை கூப்பிட்டார். நம்ம குருகுலத்துக்கு சொந்தமான வயலில் தண்ணீர் பெருகி வெள்ளம் வந்து பயிரை வந்து அழிக்குதான், அதனால் நீ போய் மடையை அடைச்சிட்டு வந்துடு அப்படின்னார். அந்த அரசகுமாரன் உடனே புறப்பட்டான். குருநாதர் சொல்லிட்டார்ல, உடனே புறப்பட்டான். நான் பெரிய இடத்து பிள்ளையாச்சே, ராஜகுமாரனாச்சே, ரொம்ப செல்வாக்கோடு வளர்ந்தவனாச்சே, நான் போய் வயலில் இறங்கி வேலை செய்கிறதா அப்படின்லாம் அவன் நினைக்கல. குருநாதர் கட்டளையை நிறைவேற்ற வேண்டியது நம்ம கடமை அப்படின்னு நினச்சான். உடனே ஒரு மண்வெட்டியை தூக்கி தோளில் வச்சுக்கிட்டு புறப்பட்டு போயிட்டான். வயலுக்கு போனான், பார்த்தான் தண்ணி கரையை உடச்சிக்கிட்டு வயலுக்குள்ளே ஏகமாக பாஞ்சிக்கிட்டு இருக்குது. இவன் மண்வெட்டியால் களிமண்ணை புல்லோடு சேர்த்து புல் பற்ற மாதிரி வெட்டி வெட்டி போட்டான். இருந்தாலும் மடையை அடைக்க முடியல, தண்ணி அதை மீறி வந்துக்கிட்டே இருக்குது. தண்ணி வந்து வேகமாக வயலுக்குள்ளே போய்கிட்டே இருக்குது. போடுற பத்தையெல்லாம் கரைஞ்சி கரைஞ்சி போயிட்டுருக்கு. இருந்தாலும் இவன் தன்னுடைய முயற்சியை கைவிடலை, வெட்டி வெட்டி போட்டுக்கிட்டே இருக்கிறான். காலையில் அங்கே போனவன் சாயந்தரம் வரைக்கும் இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். உடம்பும் மனசும் ரொம்பவும் சோர்ந்து போச்சு. இருந்தாலும் குருநாதர் இட்ட கட்டளையை நிறைவேற்றாமல் இருக்கிறோமேங்கிற ஒரு குறை அவனுக்கு இருக்குது. குரு கட்டளையை நிறைவேற்றாத நான் வந்து இன்னமும் இருக்கணுமா அப்படின்னு யோசனை பண்ண ஆரம்பிச்சிட்டான். என்ன செய்யலாம்னு பார்த்தான். நம்ம குருநாதர் இட்ட பணிக்காக இந்த உடம்பையே தியாகம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணான். தண்ணி பாயுதில் அதுக்கு குறுக்க உழுந்து அப்படியே மடையை அடைச்சிக்கிட்டு அப்படியே படுத்துட்டான். இது மற்றவங்களுக்கு தெரியாது. அன்றைக்கி ராத்திரி ஒரு விளக்கு முன்னாடி உட்காந்து குருநாதர் பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். முதல் வரிசையில் இருக்கக்கூடிய ராஜகுமாரனை காணலை. நம்ம ஆருணி எங்கே போனா அப்படின்னு சொல்லி மற்ற மாணவர்களை விசாரித்தார். இப்போ அவங்க சொன்னாங்க, சுவாமி அவன் காலையில் வயலுக்கு வந்து மடையை அடைக்கிறதுக்காக போனான், நீங்கள் தான் போக சொன்னீங்க, இன்னும் திரும்பி வரல அப்படின்னு அவர் பையன். குருநாதர் உடனே ஒரு தீவெட்டி எடுத்துக்கிட்டு மாணவர்களை அழைச்சிக்கிட்டு வயலுக்கு போனார். அங்கே போய் பார்த்தா ஆளை காணும். ஆருணி ஆருணின்னு சொல்லி சத்தம் போட்டு கூப்பிட்டு பார்க்குறார். நான் இங்கே இருக்கேன் குருநாதா அப்படின்னு காலுக்கு அடியிலேருந்து ஒரு சத்தம் வருது. குனிஞ்சு பார்த்தா அவன் மடையில் படுத்துருக்கிறான். என்னப்பா இதுன்னார். காலையிலேருந்து இந்த மடையை அடைச்சி பார்த்தேன் சுவாமி, முடியல, அதனால் இப்படி குறுக்க படுத்துட்டேன், என்னை தாண்டறதுக்கு பயந்து போய் தண்ணியே தேங்கி நின்றுட்டுது அப்படின்னா. அவனுடைய குரு பக்தியையும் அவனை தாண்டறதுக்கு அஞ்சு நிற்கிற தண்ணி தேக்கத்தையும் பார்த்துட்டு எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்களாம். ஆருணி எழுந்திரிச்சு வா அப்படின்னு கூப்பிட்டாரான் குருநாதர். அவன் தண்ணீரை புலந்துக்கிட்டு எழுந்திரிச்சு வந்தானான். அதனால் அவனுக்கு வந்து உத்தாலகன் அப்படின்னு ஒரு பேர். உத்தாலகன்னா தண்ணீரை புலந்தவன் அர்த்தம். அந்த உத்தாலகன் மாதிரி இந்த காலத்து மாணவர்களுக்கும் குரு பக்தி வேணும் அப்படின்னு சொன்னோம் ஒரு பள்ளிக்கூடத்தில். உடனே நிறைய மாணவர்கள் எழுந்திரிச்சு நின்னாங்க. சார், நீங்கள் எங்களை வந்து இன்னமும் சரியாக புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறோம். அன்னைக்காவது ஒருத்தன் அப்படி இருந்தான், இன்றைக்கி ஏகப்பட்ட உத்தாலகர்கள் இருக்கிறோம். எங்கள் வாத்தியார் கட்டளை இட்டா இப்போவே அது மாதிரி வயலுக்கு போய் மடையில் குறுக்கப்படுத்துக்கிறதுக்கு இந்த வகுப்பில் உள்ள அத்தனை பேரும் தயாராக இருக்கிறோம் அப்படின்னாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டோம் ரொம்ப சந்தோஷமாக. ஒருத்தன் ரொம்ப அடக்கமாக எழுந்திரிச்சான். அப்புறம் சொன்னான், ஆமாம் சார், வகுப்பில் வந்து இவர் நடத்துகிற பாடத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறத விட பேசாமல் போய் மடையில் படுத்துடுறது ஒன்றும் கஷ்டமான காரியமாக இருக்காது, அதனால தான் எல்லோரும் அங்கே போகிறேன்னு சொல்கிறோம் அப்படிங்கிறான். ஒரு இலக்கிய கூட்டம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம், நீங்கள் அவசியம் வந்து அதில் பேசணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டார் ஒருத்தர். வேணாங்க, நாலு பேருக்கு முன்னாடி வந்து நிற்கிறதுனா எனக்கு ரொம்ப கூச்சமாக இருக்கும் அப்படின்னார் இவர். ஏன் சார், இன்னமும் குழந்தை மாதிரி கூச்சப்படுறீங்களே அப்படின்னார் அவர். அவர் ஒரு மாதிரியாக சமாளித்து அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை பற்றி இவர் யோசித்து பார்த்துருக்கார். சில நிபுணர்கள் எழுதியிருக்கிறத படித்தும் பார்த்துருக்கிறார். மனோதத்துவ நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்க தெரியுமா, 10-20% குழந்தைகள் பிறக்கிறப்பவே கூச்ச சுபாவம் கொண்டதாக தான் இருக்குதான். ஒரு தாத்தா தன்னோட பேரப்பிள்ளைய ஆசையாக கூப்பிடுறார் விளையாட்டு காட்ட, அதை அழுதுகிட்டு ஓடி போகுது. ஒரு அம்மா தன்னோட பிள்ளைய பள்ளிக்கூடத்தில் சேர்க்கறதுக்காக கூப்பிட்டுக்கிட்டு போகிறாங்க, அந்த புள்ளை அம்மாவோட முந்தானையில் ஒளிஞ்சிக்கிட்டு வெளில வரமாட்டேங்குது. இவங்களையெல்லாம் எப்படி சமாளிக்கிறது, குழந்தைகளோட கூச்ச சுபாவத்தை போக்குறது எப்படி, இதுக்கு நிபுணர்கள் சில யோசனைகளை சொல்லியிருக்கிறாங்க. மற்றவங்களுக்கு முன்னாடி என் பையனுக்கு கூச்சம் ரொம்ப அதிகம் சார், மற்றவங்க பார்த்தா ரொம்ப வெக்கப்படுறான் இப்படி சொல்கிற அப்பாக்கள் உண்டு. என் பையன் புது மனுஷால் பார்த்தா அட்டையாக ஒட்டிக்குவான் சார் அப்படின்னு சொல்கிற அப்பாக்களும் உண்டு.
இப்படிலாம் குழந்தைகளுக்கு வந்து முத்திரை குத்துறது ரொம்ப தப்பான். புதுசாக யாராவது வீட்டுக்கு வந்தால் குழந்தை தானாக தன்னோட கூச்சத்தையும் பயத்தையும் போக்கிக்கிட்டு சகஜமாக மாறி வர்றதுக்கு வாய்ப்பு கொடுக்கணுமா? ஒரு கூட்டத்துக்கோ அல்லது சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கோ குழந்தைய அழைச்சிட்டு போகிறீங்க, அங்கே போய் கட்டாயப்படுத்தி குழந்தைய மற்றவங்கக்கிட்ட பேச சொல்லக்கூடாது. சில சமயம் குழந்தை தானாக தன்னுடைய கூச்ச சுபாவத்தை விட்டு பேசுகிறதுக்கு முன் வந்தால் அதை பாராட்டணும். குழந்தை கலகலப்பு இல்லாமல் மௌனமாக இருந்ததுன்னா அதையும் கண்டுக்கப்படாது. குழந்தை பேச ஆரம்பித்தா அதை ஆர்வத்தோடு கவனிக்க தெரியணும். கலந்து உரையாடுற பழக்கத்தை வீட்லேயே ஆரம்பிக்கலாம். கேட்டதுக்கு பதில் சொல் அப்படின்னு நீங்கள் அதிகாரம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. அது வந்து குழந்தைக்கு பேசுகிற சந்தர்ப்பத்தை குறைச்சிருமா. இப்போ நாம் அதிகாரம் பண்ணால் கேலி செய்கிற பழக்கம் குழந்தைகளை வந்து ரொம்ப பாதிச்சிருமா. பெரியவங்களானதுக்கு அப்புறமும் சில பேர் கூச்சத்தோடவும் பயத்தோடவும் இருக்கிறதுக்கு இதுதான் காரணம். சின்ன வயசில் அவங்கெல்லாம் ஏதாவது கேலிக்கு ஆளாகி இருப்பாங்க. ரெண்டாவது குழந்தை, மூத்த குழந்தைய வந்து கேலிக்கு ஆளாகிற சந்தர்ப்பங்களை கண்டு கேலி பண்ணினா அது இளம் நெஞ்சங்களை விட்டு நீங்கிறதே இல்லையா? எப்பவும் குழந்தையோட நடை உடை பாவனைகளை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாதான். அதுவே கூச்ச சுபாவத்தை கொண்டுகிட்டு வந்துடுமா. அப்பா எங்கேன்னு யாராவது கேட்டால் இது மாதிரி இன்ன காரியத்துக்காக வெளியில் போயிருக்கார், இத்தனை மணிக்கு திரும்பி வருவார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு குழந்தைகளை வந்து பழக்கப்படுத்தி வைக்கணும். ஃபோன்லேயே யாராவது விசாரித்தா கூட இது மாதிரி பதில் சொல் அப்படின்னு சொல்லணும். சின்ன சின்ன மீட்டிங்கில் 4 வாரத்தை பேச தயார் பண்ணலாம். ஒரு கடையிலையோ அல்லது ஹோட்டல்லையோ ஏதாவது விவரம் கேட்கணும்னா உங்கள் குழந்தைய தைரியமாக அனுப்புங்க. குழந்தைகள் பணிவாகவும் பொறுமையாகவும் விவரம் கேட்குறப்போ கூச்ச சுபாவம் தானாக போயிடும். சின்ன வயசுலேயே இப்படிலாம் பழக்கப்படுத்தினாதான் வருங்காலத்தில் தைரியமாக இந்த சமுதாயத்தில் வாழ முடியும். இல்லைன்னா 60 வயசுலேயும் அடுப்பங்கரையை விட்டு வெளில வர்றதுக்கு கூச்சப்பட்டுக்கிட்டு தான் இருக்க வேண்டியிருக்கும். இந்த காலத்து பிள்ளைங்க எவ்வளவோ பரவாயில்ல, எதுக்கும் தயங்குறதில்ல, கூச்சப்படுறதில்ல. ஒரு அம்மா அடுப்பங்கரையிலேருந்து சத்தம் போட்டாங்க, டே ராமு தயவு பண்ணி அந்த டிவியை நிறுத்துறா, அந்த பெண்ணோட குரல் மகா மோசம், அடுப்பங்கரையில் இருக்கிற என்னாலேயே அதை சகிச்சிக்க முடியல அப்படின்னாங்களாம். உடனே பையன் கொஞ்சம் கூட தயங்காமல் பதில் சொல்கிறான், அம்மா இந்த குரல் டிவியிலேருந்து வரலை, எழுத்த விட்டு மாமி தான் இங்கே வந்திருக்கிறாங்க, அவங்க தான் இப்போ என்னோட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நானும்